हेलो एवरीवन, वेलकम टू माय चैनल। இன்னைக்கு நம்ம வீடியோல 7th ஸ்டாண்டர்ட் சமச்சி டம் 2 ல எக்ஸர்சைஸ் 1.4 பார்க்க போறோம். இதல क्वेश्चन நம்பர் 1 பார்த்தறலாம். ரைட் தி டெசிமல் நம்பர்ஸ் ரெப்ரசன்டட் பை தி பாயிண்ட்ஸ் P Q R N S ஆன் தி நம்பர் லைன். இந்த क्वेश्चनல நமக்கு ஒரு நம்பர் லைன் கொடுத்துட்டாங்க. இதல வந்து P Q R S அப்படிங்கற பாயிண்ட்ஸ் வந்து நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம Pங்கற பாயிண்ட் கண்டுபிடிச்சுக்கலாம். இப்போ இந்த Pங்கற பாயிண்ட் பாத்தீங்கன்னா 3 க்கு 4 க்கு பிட்வீன்ல வருது. सो नमक त्री पॉइंट वरपोद अी पॉइंट नम कूपिपर इं पाती त्री को फोर को नर डन और मिडल लेन उदा इत वो पॉइंट फाइव सो नम्लो पॉइंट वह पाती लाइन के अतन वर्ग पींग पॉइंट अब इत व्री पॉइंट फाइव नम क सो अत लेनुद नम थ्री पॉइंट सिक्स अब कउंट पड़नों सो पी पॉइंट पाती पॉइंट सिक्स अब नम्बर एल पी इज ईक्वल टू थ्री पॉइंट सिक्स नेक्स्ट क्यू पातरल क्यू पाती नमुक वन टू को बिटवीन वमुक वन पॉइंट समतिंग वरपोद अंत पॉइंट नम कूपिपर सो वनुपरव क्यू वर् पाती 1, 2, 3, third line Q वरुद answer 1.3 नम एल क्यू 1.3 आर पाती नमक 6 7 नो 6 7 dark line middle line अंदन ताँडी आर वाइन वो 6.5 नमक அப்ப இதுக்கு அப்புறம் நம்ம கவுண்ட் பண்ணிட்டு வர போறோம் 6.6 6.7 6.8 அப்போ நம்மளோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 6.8 சோ r is equal to 6.8 நெக்ஸ்ட் நம்ம s கண்டுபிடிச்சுக்கலாம் இப்ப s பாத்தீங்கன்னா நமக்கு 4 க்கு 5 க்கு பிட்வீன்ல வருது அப்போ இந்த 4 லைன் இருக்குல்ல இந்த லைனை விட்டுட்டு தான் நீங்க கவுண்ட் பண்ணனும் இந்த லைன் நம்ம கவுண்டிங் எடுத்து கூடாது அப்ப இது விட்டுட்டீங்கன்னா இது வந்து 4.1 கிடைக்கும் இதுக்கு அடுத்து வருது வந்து 4.2 அப்ப இங்க தான் நமக்கு sங்கற பாயிண்ட் கொடுத்திருக்காங்க அப்ப நம்மளோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 4.2 சோ நம்ம எடுத்து எழுதலாம் s is equal to 4.2 நெக்ஸ்ட் நம்ம क्वेश्चन நம்பர் 2 பார்த்தறலாம் represent the following decimal numbers on the number line இதுல ஒரு 3 decimal numbers கொடுத்திருக்காங்க இது நம்பர் லைன்ல வந்து represent பண்ண சொல்லிருக்காங்க இப்ப நம்பர் லைன் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல நம்ம ஸ்கேல் நீங்க பாத்திருக்கீங்க இல்லையா அதுதான் நம்பர் லைன் इतना वह पाती फर्स्ट और लाइन तरीदा इत वो जीरो अदक और फोर स्माल लाइन पटरपा अदर मीडियम लाइन पटरपा इत वो जीरो पॉइंट फाइव अदक और नालु कुटी कुटी लाइन पटरपा अदक और लेंथी लाइन पटरपा इतना वो वन सो इतमी वो नम्बर और नंबर लाइन वो ड्रा पड़ो ना वो जीरोल फोर वे ना एमर लाइन इो नमक वो 1.7 वो नंबर लाइन वो नम रेप्रसंट पड़पर इतनी नम्बर मार्क पड़े अब 1.7 अभी नम्बर इंटग्रल पार्ट वन सो इत नंबर वो वन टू को बिटवीन कोके इंटग्रल पार्टो इत वा नम नंबर वो एं रे निटवीन वरपोद नम कूपिमो इं वन पॉइंट वह नंबर वो वन टू को बिटवीन वह कोद இங்க நமக்கு 1.7 கொடுத்துட்டாங்க அப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்பர் லைன்ல இந்த 1 2 உம் வந்து கொஞ்சம் லெந்தி லைன் வருது இந்த ரெண்டுக்கு நடுவுல ஒரு மீடியம் லைன் வருது இல்லையா இந்த லைன் வந்து 1.5 இந்த லைன் வந்து 1.5 அப்போ இதுக்கு அப்புறம் வரத வந்து நீங்க 0.6 0.7 0.8 0.9 அந்த மாதிரி கவுண்ட் பண்ணனும் இங்க நமக்கு 1.7 வேணும் சோ நமக்கு இது வந்து 1.5 னு தெரியும் சோ இதுக்கு அப்புறம் வரது 1.6 னு கவுண்ட் பண்ணனும் இது வந்து 7 அப்ப இதுதான் வந்து நம்மளோட பாயிண்ட் 1.7 ஒரு டாட் வெச்சிட்டு இங்க எழுதிருங்க 1.7 சோ இப்போ நம்ம 1.7 வந்து நம்பர் லைன்ல வந்து மார்க் பண்ணிட்டோம் ஒரு டாட் வெச்சிட்டு ஒரு ரவுண்ட் வேணா போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் சம் பார்த்தறலாம் 0.3 0.3 அப்படிங்கும்போது இந்த நம்பர் வந்து 0 க்கு 1 க்கு பிட்வீன்ல தான் நமக்கு கிடைக்கும். எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம்னா இன்டகிரல் பார்ட்ல பாருங்க 0 இருக்கு. அப்ப 0 க்கு 0 க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னா 1 தான். அப்ப 0 க்கு 1 க்கு பிட்வீன்ல தான் இந்த 0.3ங்கிறது கிடைக்க போகுது. சோ நம்ம இந்த லைன் வந்து விட்டுறணும்.
ஓகேயா இந்த லைனை விட்டுட்டு தான் நம்ம கவுண்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்ப இத விட்டுட்டீங்கன்னா இது வந்து 0.1 அதாவது 0.1 இதுக்கு அப்புறம் வரது வந்து 0.2 இது வந்து 0.3 அப்ப தேர்ட் லைன் தான் வந்து 0.3 சோ அந்த பாயிண்ட் நீங்க மார்க் பண்ணிட்டு எழுதிருங்க 0.3 நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்த்தறலாம் 2.1 னு கொடுத்திருக்காங்க அப்ப இந்த 2.1 அப்படிங்கும்போது இந்த நம்பர் வந்து 2 க்கும் 2 க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னா 3 அப்ப 2 க்கும் 3 க்கும் பிட்வீன்ல தான் இந்த 2.1 ங்கற நம்பர் வந்து வர போகுது சோ இங்க நம்ம நம்பர் லைன்ல பாத்தீங்கன்னா இங்க 2 இருக்கு இங்க தான் வந்து 3 இருக்கு சோ இந்த ரெண்டுக்கும் பிட்வீன்ல தான் நம்ம 2.1 ங்கற நம்பர் வந்து கிடைக்க போகுது சோ நம்ம கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த லைன் நம்ம கவுண்டிங் வந்து எடுத்துக்க கூடாது அப்ப இதுக்கு அடுத்த லைன்ல இருந்து நம்ம கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு இங்க தான் வந்து 0.1 கிடைக்குது சோ இந்த பாயிண்ட் தான் வந்து 2.1 ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 3 பார்த்தறலாம் Between which two whole numbers the following decimal numbers lie? எந்த two whole number க்கு between ல வந்து இந்த கொடுத்திருக்க numbers வந்து வருது அப்படினு கேக்குறாங்க. இப்போ இதல பாத்தீங்கன்னா நமக்கு first sumல 3.3 அப்படினு கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த 3.3 ங்கற நம்பர் வந்து எந்த two whole number க்கு between ல வருதுங்கறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதுல இன்டகிரல் பார்ட்ல நீங்க என்ன கொடுத்திருக்காங்கங்கறது பாத்துக்கோங்க. இங்க இன்டகிரல் பார்ட்ல 3 இருக்கு. சோ 3 க்கும் 3 க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னா 4. அப்ப 3 க்கும் 4 க்கும் பிட்வீன்ல தான் இந்த கொடுத்திருக்க நம்பர் வந்து நமக்கு கிடைக்க போகுது சோ நம்ம ஆன்சர் எழுதி எழுதிடலாம் 3 and 4 நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 2 பாருங்க 2.5 அப்ப இந்த நம்பர் வந்து எந்த ரெண்டு ஹோல் நம்பருக்கு பிட்வீன்ல வருதுங்கறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இன்டகிரல் பார்ட் வச்சு தான் இன்டகிரல் பார்ட்ல இங்க 2 இருக்கு அப்ப 2 க்கும் 2 க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னா 3 அப்ப 2 க்கு 3 க்கு பிட்வீன் 2 க்கு 3 க்கு பிட்வீன்ல தான் கொடுத்திருக்க நம்பர் வந்து நமக்கு கிடைக்க போகுது சோ நம்மளோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 and 3 அடுத்து थर्ड क्वेश्चनல 0.9 அப்படினு கொடுத்திருக்காங்க இதுல இன்டகிரல் பார்ட்ல பாத்தீங்கன்னா 0 இருக்கு அப்ப நம்மளோட இந்த நம்பர் வந்து 0 க்கு 0 க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 அப்ப 0 க்கு 1 க்கு பிட்வீன்ல தான் இந்த நம்பர் வந்து நமக்கு கிடைக்க போகுது சோ நம்மளோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 0 and 1 நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 4 பார்த்தறலாம் ஃபைண்ட் தி கிரேட்டர் டெசிமல் நம்பர் இன் தி ஃபாலோயிங் இதல கொடுத்திருக்க இந்த 2 நம்பர்ஸ்ல எது கிரேட்டர் டெசிமல் நம்பர் அப்படினு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இதல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 2.3 3.2 னு சொல்லிட்டு ஒரு 2 டெசிமல் நம்பர் கொடுத்திருக்காங்க அப்ப இந்த ரெண்டு நம்பரையும் வந்து நம்ம செக் பண்ண போறோம் இது இல்ல எது வந்து கிரேட்டர் நம்பர்னு சொல்லிட்டு இப்போ ஃபர்ஸ்ட்ல நம்ம இன்டகிரல் பார்ட்ல இருந்து நம்ம செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இங்க பாருங்க இன்டகிரல் பார்ட்ல 2 இருக்கு இங்க இன்டகிரல் பார்ட்ல வந்து 3 இருக்கு அப்ப 2 ஐயும் 3 ஐயும் கம்பேர் பண்ணும்போது இதுல கிரேட்டர் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 தான் சோ நம்மளோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 3.2 அப்ப நம்ம எடுத்து எழுதிடலாம் கிரேட்டர் நம்பர் ஈக்குவல் டு 3.2 நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 2 பார்த்தறலாம் 5.6 6.5 இதுல நமக்கு 2 நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க இதுல கிரேட்டர் நம்பர் நம்ம கண்டுபிடிக்க போறோம் சோ இன்டகிரல் பார்ட் நம்ம செக் பண்றோம் இங்க 5 இருக்கு இங்க வந்து 6 இருக்கு சோ இது ரெண்டுல கிரேட்டர் நம்பர் எதுன்னு பாத்தீங்கன்னா 6 தான் அப்போ 6.5ங்கறது தான் இங்க கிரேட்டர் டெசிமல் நம்பர் சோ நம்ம எழுதி எழுதலாம் கிரேட்டர் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 6.5 நெக்ஸ்ட் थर्ड ரோமன் பாத்தீங்கன்னா 1.2 2.1 னு சொல்லி ஒரு 2 நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்ப இதல நம்ம இன்டகிரல் பார்ட் செக் பண்ண போறோம் இங்க 1 இருக்கு இங்க வந்து 2 இருக்கு சோ இந்த ரெண்டுலயும் கிரேட்டர் நம்பர் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 2 தான் சோ நம்மளோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரேட்டர் நம்பர் ஈக்குவல் டு 2.1 நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 5 பார்த்தறலாம் ஃபைண்ட் தி ஸ்மாலர் டெசிமல் நம்பர் இன் தி ஃபாலோயிங் இதுக்கு முன்னாத்த சம்ல வந்து நம்ம கிரேட்டர் டெசிமல் நம்பர் கண்டுபிடிச்சோம் இங்க வந்து ஸ்மாலர் டெசிமல் நம்பர் வந்து கேக்குறாங்க இப்போ இதல பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் சம்ல 2 நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க 25.3 னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க செகண்ட் நம்பர் வந்து 25.03 அப்படினு கொடுத்துருக்காங்க சோ நான் இன்டகிரல் பார்ட் வந்து செக் பண்ண போறேன் இங்க வந்து 25 இருக்கு இங்கேயும் வந்து 25 தான் இருக்கு அப்ப ரெண்டுலயுமே வந்து சேம் நம்பர் வருது சோ நம்ம பாயிண்ட்க்கு அடுத்து நம்ம செக் பண்ண போறோம் சோ பாயிண்ட்க்கு அப்புறம் இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 3 கொடுத்துட்டாங்க இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 0 னு கொடுத்துட்டாங்க அப்ப இந்த 2 நம்பர் நம்ம செக் பண்ற போது இதுல 0ங்கறது தான் வந்து ஸ்மால் நம்பர் அப்போ இந்த 25.03 அப்படிங்கறத தான் வந்து ஸ்மாலர் நம்பர் சோ நம்ம எடுத்து எழுதிடலாம் 25.03 நெக்ஸ்ட் செகண்ட் ரோமன் பார்த்தறலாம் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு 7.01 கொடுத்துட்டாங்க
second வந்து 7.3 னு கொடுத்திருக்காங்க இதுல வந்து நான் இன்டகிரல் பார்ட் வந்து செக் பண்றேன் ரெண்டுமே சேம் நம்பரா இருக்கு அப்புறம் பாயிண்ட்க்கு அப்புறம் நம்ம செக் பண்ண போறோம் ஏனா ரெண்டுமே இன்டகிரல் பார்ட்ல சேம் நம்பர் வரதுனால நம்ம பாயிண்ட்க்கு அடுத்த நம்பர் நம்ம செக் பண்ண போறோம் இங்க பாத்தீங்கன்னா 0 இருக்கு இங்க வந்து 3 இருக்கு அப்ப 0 3 கம்பேர் பண்ணும்போது 0 தான் வந்து ஸ்மால் நம்பர் அப்ப 7.01 தான் வந்து ஸ்மாலஸ்ட் டெசிமல் நம்பர் அப்ப நம்ம எடுத்து எழுதலாம் ஸ்மாலர் நம்பர் ஈக்குவல் டு 7.01 நெக்ஸ்ட் थर्ड ரோமன் பாத்தீங்கன்னா 5.6 6.05 னு சொல்லிட்டு ஒரு டூ நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க இதுல இன்டகிரல் பார்ட் நம்ம செக் பண்றோம் இங்க 5 இருக்கு இங்க வந்து 6 இருக்கு சோ இந்த ரெண்டுல ஸ்மாலர் நம்பர் எதுன்னு பாத்தீங்கன்னா 5 தான் அப்ப 5.6 அப்படிங்கறத தான் வந்து இங்க ஸ்மாலர் டெசிமல் நம்பர் சோ எடுத்து எழுதலாம் ஸ்மாலர் நம்பர் ஈக்குவல் டு 5.6 தட்ஸ் ஆல் தேங்க் யூ